தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். உறவுகளை கடவுளோடு இருப்பதன் மூலமாய் வருகிற பலன்கள், ஜெபிப்பதன் மூலமாய் வருகிற பலன்கள். ஏன் ஜெபிக்கணும்? யோவான் செய்தி 15 அதிகாரம் 1-8 வரை உள்ள இறை வார்த்தையில நாம் மகிழ்ச்சியாக இருப்போமா? குறிப்பாய் 15:8 சொல்கிறார் யோவான் செய்தியில, என் மகிழ்ச்சி உங்களில் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவும். அதாவது நம்ம எதுக்காக ஜபிக்கிறோமோ அந்த ஆசீர்வாதத்தை அவர் தருவார். அவர் மகிழ்ச்சி நமக்குள் இருக்கும், நமது மகிழ்ச்சி நிறைவு பெறும். அதாவது நான் என்ன வேண்டும் என்று ஜபிக்கிறேனோ, எதெல்லாம் மாறணும்னு நம்ம ஜபிக்கிறோமோ, அவை அனைத்தும் நிறைவேறும். அது நிறைவு பெறவும் முழுமையாகவும் ஜபிப்பதன் மூலமாக யோவான் செய்தி 15 அதிகாரம் 5 வார்த்தையில் நற்செயல்கள் செய்து பலன் தந்திடும் மக்களாக இருக்கும் தருகிற மக்கள். இவர் இவ்வளவு நன்மையாய் மாறி இருக்கிறார், இவர் இவ்வளவு அன்பு செய்கிறார் என்று இந்த உலகம் நம்மிடம் உறவாட துடிக்குமாம். அந்த அளவுக்கு பலன் தருகிற மக்களாய். ஒரு மரம் இருக்கிறது, அதில் பலன் தருகிறது என்றால் நிழல் தரும், அதிலிருந்து காற்று வரும், அதிலிருந்து காய்கள் கனிகள் வரும். எனவே அதோடு இணைந்திருக்கதான் மக்கள் அதை நோக்கி ஓடுவார்கள் என்றால் அது போல நீ பலன் தந்துடுவாய். 2 ஜெயிப்பதன் மூலமா ரோமையர் புத்தகம் 8:1 தண்டனை தீர்ப்பிலிருந்து விடுதலை. வாழ்க்கையில நம் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தடையாக இருப்பது நம் பாவங்கள் தான். அதுதான் நமக்கு தண்டனையாய் மாறுகிறது, அதுதான் தடையாய் மாறுகிறது. நீ ஜெயிப்பதன் வழியாக, அவரோடு இணைவதன் வழியாக அவர் சொல்கிறார், நீ தண்டனை தீர்ப்பிலிருந்து விடுதலை அடைகிறாய், தடைகளை நான் நீக்குகிறேன், உன் வாழ்க்கையை மாற்றுகிறேன் என்ற செய்தியை இறைவன் தருகிறார். மீண்டும் ரோமையர் புத்தகம் 12:5 மூலமாய் சொல்லுகிறேன், ஒரே சமூகமாக ஒன்றுபட்டு வாழ்வோம். தீவு இணைதான் பிரச்சனைகள், தனித்திருப்பது தான் பிரச்சனைகள், ஒன்றாக இருப்பது கிடையாது, குடும்பங்கள் இணைந்திருப்பது கிடையாது. அன்றவர் சொல்லுகிறார், நீ ஒரே குடும்பமாய் மாறுவாய். இன்றைக்கு நண்பர்கள் ஒன்றாயிருப்பது இல்லை, குடும்பங்கள் ஒன்றாயிருப்பது இல்லை, கணவன் மனைவி பிள்ளைகள் ஒன்றாயிருப்பது இல்லை, மாமியார் மருமகள் என்ற பிரச்சனைகள் இன்றைக்கு உண்டு. அன்றவர் சொல்கிறார், செபி குடும்பத்தில் சமாதானத்தை பார்ப்பாய், ஒற்றுமையை பார்ப்பாய், பலனை நீ அனுபவிப்பாய். எனவே 1 கொரிந்தியர் புத்தகம் 1 அதிகாரம் 1-3 வரை உள்ள இறை வார்த்தையின் மூலமாக நாம் ஆக்கப்பட்டு இறை மக்களாக அழைக்கப்படுகிறோம், அவருடைய பிள்ளைகளாக மாறுவோம். நாம் ஜெபிப்பதன் வழியாக அவருக்கு சொந்தமானவர்களாய் மாறுவோம். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற தொல்லைகள், இந்த உலகத்தில் இருக்கிற தீமைகள், இந்த உலகத்தில் இருக்கிற ஏற்காதவை, நமக்கு எதிராக இருப்பவர்கள் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. நான் அவருடைய பிள்ளை அப்படின்னா அவர் என்னை காத்திடுவார். நம்ம அவருடைய பிள்ளைகள், அவர் நம்மை நிறைவாய் காத்திடுவார். எனவே பிரியமான உறவுகளை 2 கொரிந்தியர் புத்தகம் 5:17 மூலமாய் சொல்லுகிறேன், புதிய படைப்பாய் மாறுகிறோம். புதுமைகள் வாழ்வில நிறைவாய் நடைபெறும் இறை உறவுகளை ஆண்டவர் ஆசீர்வாதங்களை நிறைவாய் தருவேன் என்ற செய்தி. எனவே புதுமையை பார்க்கிற மக்களாக இருப்போம். அதுக்கு என்ன பண்ணணும்? இதெல்லாம் பலன் அடையின என்ன பண்ணணும்? நற்கருணை வழியாக தாங்க, ஆராதனை தாங்க, திருப்பலி தாங்க. தன் இறை வார்த்தை சொல்லுகிறது யோவான் செய்தி 6:56, எனது சதையே உண்டு, எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். போ தகுந்த தயாரிப்போடு திருப்பலி கற்கரணை பெறு. 2 இறை வார்த்தையை அறிந்து கொள், இன்னும் அதிகமாக அவரை அறிந்து கொள்ளை பெறலாம். பைபிள் வாசி, விவிலித்து எடுத்து வாசி. பிறர் அன்போடு இணைந்திருத்தல் என்பது அடுத்தவரை நேசிப்பது, அடுத்தவருக்கு ஏதாவது செய்வது, அடுத்தவருக்கு உதவி செய்வது, அடுத்தவருக்கு பலன் தரும் வகையில் ஏதாவது, அது வார்த்தையாக இருக்கலாம், செயலாக இருக்கலாம், நம்மள பொருள் அளவிலாக இருக்கலாம், ஏதாவது ஒரு வகையில் பலன் தரும் வகையில் இதனால் மகிழ்ச்சியாக வல்லமையானவர் ஆசீர்வதிப்பார். குறிப்பாய் புதன்கிழமை குடும்பங்களை ஆண்டவர் ஒப்புக் கொடுத்து நன்றி ஆண்டவர், வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி. அப்பாவும் ஓடு இருப்பதால் வருகிற பலன்களை இன்றைக்கு சொல்லியிருக்கிறேன். உம்மோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன், ஒப்புக் கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீர் பிள்ளைகளை தொடுவீராக.
அப்பா நீர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உமது பெயரால் பிள்ளைகள் நலமாய் மாறும்படியாய். இது ஆராதனை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவரே உமது பெயரால் மீட்கப்படுவார்களாக. நன்றி. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் கிருபையால் வாழ்வீர்கள். இன்றைய செயல், ஒவ்வொரு நாளைக்கு ஒரு செயல், உங்கள் பிள்ளைகளை செடி வைக்க அவர்களை ஊக்குவியுங்கள். இறைவா, அந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உடைய திருப்பாடல் நினைவே எங்களுக்கு விட்டு சென்றே மது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் நீப்பின் பலனை இடவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோமை ஆடுகிறோம். ஆமே. தந்தை, மகன், தூய ஆவியார் நிறைவாய் ஆசீர்வதித்து சாட்சியமாய் உங்களை வாழ வைப்பாராக. அவர் கிருபையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை காண்பீராக. அமேன். எனவே அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 3 மணி அளவில் இது ஆராதனையானதை வழங்கி கொண்டிருக்கிறோம். எனவே யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.